குரோதி வருடம் ஆவணி மாதம் 13 29/8/2024 வியாழக்கிழமை நாள் முழுவதும் தேய்பிறை ஏகாதேசி திதியும் மாலை 4:39 வரை திருவாதிரை நட்சத்திரமும் மரணயோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:45 11:30 வரையும், கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை, ராகுகாலம் பகல் 1:30 3 வரை, குளிகை காலை 9:00 10:30 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவாரம் அப்படிங்கிற அமைப்பில் குரு ராகவேந்திரரை வழிபாடு செய்ய சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். ஏகாதேசி திதி அப்படிங்கிற அமைப்பில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை செய்தால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, கிணறு வெட்டுவதற்கு உகந்த கீழ்நோக்கு நாள், விதை விதைப்பதற்கு உகந்த தினம், வழக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற தினம், புதிய ஆடைகளை அணிவதற்கு உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகம் யாருக்கு மேம்பட்டதாக இருக்கும், இந்த தொழிலில் சிறப்படைகின்ற அன்பர்கள் யார், யாருக்கு இந்த தொழில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 12 பாவகம் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் அமைப்புகளை சொல்லுகின்ற சூழலில், அந்த பாவகமும் பாவகாதிபதியும் பாவத்தொடர்புகள் இல்லாமல் சுப தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலில், குறிப்பாக 12 இடத்தில் சுக்கரனோ குருவோ தனித்த புதனோ ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்ற சந்திரனோ நேரடியாக இருப்பது, இந்த பாவகங்களை பார்ப்பது, இது போன்ற சூழல்களில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொழிலின் மூலமாக மேம்பட்ட லாப சூழல்களை சம்பந்தப்பட்ட ஜாதகர் வந்து நிச்சயமாக அடைவார் அப்படிங்கிறது வேத ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விதியாக இருக்கிறது. நன்றி. மேஷராசி அன்பர்களே, மேஷராசியினருக்கு இன்றைய தினம் கிரக மாறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திரன் ராகுவின் சாரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார், 3 இடத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட தேய்பிறை நிலையில் அவர் ஏகாதேசி திதியில் அமர்ந்திருக்கின்ற சூழலில், பொதுவாகவே புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் இருக்காது, கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக உங்களுடைய ராசியின் 10 இடத்தில் புதன் தொடர்பு கொள்கின்ற சூழலில், அவர் தனி புதனாக பார்க்கிற தன்மைகளில், புதனினுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்கள், ஆடிட்டர் ஆபீஸ், கொரியர் ஆபீஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை, பேப்பர் ஸ்டோர் போன்ற அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாக வருமானம் ஈட்டுகின்ற மேசராசியினருக்கு நல்லதொரு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக பணி புரிகின்ற இடங்களில் மதிப்பு மரியாதையும் மேம்படும், செய்தொழிலில் லாபத்தன்மை அதிகரிக்கும், போட்டி அமைப்புகள் நீங்கும், உங்களுக்கான புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் உங்களிடம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பணத்தனப்புழக்கங்களில் நல்லதொரு இயல்பான சூழல் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற தன்மைகள் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள் போன்றோர் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகளும் அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்களும் வழக்கமான உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக மேஷராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ரோஷ் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான சூழல் உள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழலோடு ரிஷபத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. அனைத்திலும் மேம்பட்ட நாளாக ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் அமையும்.
ராசிநாதன் நல்லதொரு சாதகமான சூழலில் அமர்ந்திருக்கிறார். ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டபாவகத்தில் ராசிநாதன் அமர்ந்து கேதுவோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற சூழலில் குருவின் தொடர்பை பெற்ற அநேக சிறப்புகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். தூரதேசத்தில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கின்ற சூழலில் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அனுகூலங்களை பெற இருக்கின்றீர்கள். பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். 30 வயதுக்குள் இருக்கின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. ஏற்கனவே உத்தியோக அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான தன்மைகள் உண்டு. நெருங்கிய நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் விலகும். மனைவி மற்றும் மனைவி வகை உறவுகளாலும் நிறைய அனுகூலங்கள் உண்டு. பெண்களால் மனம் மகிழ்ச்சி அடைகின்ற நாளாக அவர்களின் மூலமாக நிறைய அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொதுவாக சுக்கரனுடைய காரகங்கள் என்று சொல்லக்கூடிய அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஹோட்டல், டிராவல்ஸ், லாட்ஜ், உணவகங்கள் போன்ற தொழில் அமைப்புகளை நடத்துகின்ற ரிஷபராசியினருக்கு லாபத்தன்மைகள் மேம்பட்ட சூழலில் இருக்கும். தொழில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பானதாக இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவாக நல்ல விதமாக பூர்த்தியாகக்கூடிய நாளாக, தொட்டது துளங்குகின்ற அதிர்ஷ்டம் மேம்படக்கூடிய தினமாக ரிஷபராசிக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கு கிரக வலு மிகச் சிறப்பாக உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேம்பட்ட சூழலோடு தனபாவகத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற சூழல், அதிக சுப தொடர்புகளோடு சுக்கிரன் நான்காம் இடத்தில் திக்பலத்தையும் அடைந்து சூட்சும வலு குருவின் தொடர்பால் நல்லதொரு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதால மிதுன ராசியினருடைய வீடு வாகனம் வாங்குவதற்கான நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கான சூழல்களும் உண்டு. கூடுதலாக பெண்களால் நிறைய அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். புதிதாக தோட்டம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்ற தன்மைகளும் மிக வலிமையாகவே இருக்கிறது. தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளாலும் மகிழ்ச்சியான சூழல் உண்டு. அத்தை வகை உறவுகளால் சில அனுகூலங்களை மிக உறுதியாக அடையப் போகிறீர்கள். 3 சூரியன் சனியின் தொடர்பை பெற்றிருக்கிறதால தைரியம், வீரியம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இளைய சகோதர உறவுகளோடு சில முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படும், அனுசரித்து போவது சிறப்பு. 10 பாவகத்தில் இருக்கின்ற ராகு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால் வெளியூர், வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகத்தில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள், சிக்கல்கள் முழுமையாக விலக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய சூழல்கள் மிக நிறைவாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற நிகழ்வுகளை முழுமையாக தவிர்ப்பது சிறப்பு. 9 பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி நேர் சூரியனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால் பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற செயல்பாடுகள் எதையும் செய்யாமல் தவிர்ப்பது மிதுனத்திற்கு இன்றைய தினம் சிறப்பான சூழலாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாக இன்றைய நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் நல்லதொரு சாதகமான சூழலில், அதாவது 12 இடத்தில் அவருக்கு பிடித்தமான நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறதால நீண்ட தூர வெளியூர், வெளிமாநில பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக அசதிகளும் கடின முயற்சிக்கு பிறகு சில காரிய அனுகூலங்களும் கிடைக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் ராசியில் புதன் ஆதிபத்திய விசேஷமில்லாத, யோகத்தை செய்ய இயலாத கிரகமாக இருந்தாலும் அறிவு சார்ந்த கிரகம் அப்படிங்கிறதால உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் உயர்வினை தேடித்தரும். 11 இடத்தில் தனித்து அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் லாபத்தன்மைகளை மேம்படுத்துவார். மூத்த சகோதர உறவுகள் சிறப்படையும். 2 திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அஷ்டமச்சனி காரணமாக மிக பெரிய அளவில் மனவேதனையோடு இருந்து வருகின்ற
பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சில மாற்றங்கள், பணிபுரிகின்ற இடங்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சூழல்கள் அமைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. எந்த நிலையிலும் நீண்ட தூர பயணங்களை ஆரோக்கிய நலனுக்காக வயதில் மூத்த கடகராசியினர் தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் எதிர்களிடமிருந்து முடிந்தவரை விலகி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எட்டில் இருக்கின்ற சனி சூரியனினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால வாகன பயணங்களில் மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் போவது அவசியம். ஆட்டோமொபைல், இரும்பு, மெக்கானிக்கல் மற்றும் விவசாயம், செக்கு எண்ணெய், கருப்பு நிற பொருள்கள் போன்ற சனியின் காரக அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற கடகராசியினருக்கு லாபத்தன்மைகளில் சாதகமான சூழல்கள் இருக்காது. கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் வழக்கத்தை விட அதிக உஷாராக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. பூச நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கு ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே பாவத் தொடர்பான சனியின் பார்வையை வாங்கி இருக்கின்ற சாதகமில்லாத சூழலோடு ராசி இருக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இருப்பினும் ராசியின் யோகம் செய்கின்ற கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் வலிமையாக சஞ்சரிக்கிறதால இன்றைய தினம் சிம்மராசியினருக்கு அனைத்து காரியங்களிலும் அனுகூலமும் லாபத்தன்மைகளும் மேம்படக்கூடிய சூழல் உண்டு. 10 இருக்கின்ற குழு 2 இருக்கின்ற சுக்கரனை வலுத்து தொடர்பு கொள்ளுகின்ற சூழலில் செய்தொழிலில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களோடு இணக்கமான சூழல் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக உண்டு. பணிபுரியக்கூடிய இடத்துல உத்தியோக அமைப்பில் மேம்பட்ட சூழல்கள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த நிலையிலும் 11 இடத்தில் இருக்கின்ற சந்திரன் செவ்வாய் உங்களுடைய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற செவ்வாயினுடைய காரக விஷயத்தின் மூலமாக வருமானத்தை மேம்படுத்தி கொடுப்பார். 12 மறைந்திருக்கின்ற புதன் தன லாபாதிபதி அப்படிங்கிற சூழலில் வருகின்ற அனைத்து விதமான வருமானங்களும் நிறைய சுப விரயங்களுக்காக செலவாகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதால கூடுமானவரை அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதால திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுகின்ற தன்மைகளும் இன்றைய தினம் குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டு. நீண்ட நாட்களாக வராத உறவினர்கள் வருகையால் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். இருப்பினும் ராசியோடு சனி தொடர்பு கொள்ளுகின்ற சூழலில் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலையுமே கோபதாபங்கள், பிடிவாத குணங்கள் மேம்பட்டிருக்குங்கிறதால் அதை குறைத்து கொள்ளுவது சிறப்பு. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள், அரசியல்வாதிகள் போன்றோருக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகளில் சில தடுமாற்றத்துடன் கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்குங்கிறதால் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்க இருக்கிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். கன்யா ராசி அன்பர்களே, ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ராசியோடு மாபெரும் 2 சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற மேம்பட்ட சிறப்புகள் உள்ள நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. எப்பொழுதுமே ராசி அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கின்ற பொழுது நமக்கான சூழல்கள் அனைத்தும் நமக்கு சாதகமானதாகவே இருக்கும். தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். கோர்ட் கேசு, வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக அமையும். ஆரோக்கிய சூழல் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் குறையும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக நிறைவேறும். உத்தியோகமாகட்டும், செய்தொழிலாகட்டும் அனைத்திலும் வழக்கத்தை விட மிகச் சாதகமான சூழல்கள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களின் மூலமாக நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். வெளியூர், வெளிமாநில ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் சாதகமில்லாத தன்மையாக இருக்குங்கிறதால புதிய முதலீடுகளோ அது சார்ந்த எந்தவிதமான சிந்தனைகளையோ மேற்கொள்ளாமல் தவிர்ப்பது சிறப்பு. 12 இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால கால் சம்பந்தமான இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறதால கன்னிராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தகப்பனாருடைய சொத்து என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகளிலையும் நல்லதொரு தகவல்கள் இல்லை. தகப்பனாராலும் சில மன வருத்தங்களும் சங்கட்டங்களும் நிகழலாம். அனுசரித்து போவது சிறப்பு. ஆன்மீக தொடர்புகள் நிறைந்த நாளாகவும் ஆன்மீக சுற்றுலா செல்வது அது சார்ந்த பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற தன்மையும் உண்டு. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற அமைப்புகளில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. அனைத்திலும் மேம்பட்ட சூழல்கள் நிறைந்த தினமாக கன்னிக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம்.
உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உள்ள தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் 12 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். விரய பாவகத்தில் அமர்ந்து கேதுவோடு குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற தன்மைகளில் நிறைய சுப விரயங்கள் எதிர்பார்ப்பதை விட மேம்பட்டதாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். என்ன இருந்தாலும் தனக்காரகன் குரு குடும்ப பாவகம் தன பாவகத்தை பார்த்தாலும் வருகின்ற வரவுகள் அனைத்தும் நிறைய சுப விரயங்களுக்காக செலவாகக்கூடிய தன்மைகள் இருக்கிறதால அனாவசிய செலவுகளை கூடுமானவரை துலாம் ராசியினர் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் மேம்பட்ட லாப சூழல்களை தரும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். தான தர்மங்கள் புண்ணிய காரியங்களுக்காக நிறைய செலவுகளை செய்வதற்காக மனம் இயங்குகின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேம்படும். உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் வழக்கத்தை விட அதிகரிப்பதற்கான தன்மைகளும் உண்டு. கூடுதலாக 2 பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற குரு, நீண்ட நாட்களாக திருமண விஷயம் தடையாயிருந்தது நல்ல விதமாக நடைபெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தும். பாக்கியாதிபதி புதன் 10 இடத்தில் தனித்த நிலையில் இருக்கிறதால புதனினுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள், இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளின் மூலமாக வருமானம் ஈட்டுகின்ற துலாம் ராசியினர் அனைவருக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் உண்டு. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் மிகச் சிக்கலாக இருக்கும், அதிக கவனமாக இருங்கள். பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் நல்லதொரு சங்கட்டமான சூழல்கள் இருக்குங்கிறதால எந்த நிலையிலும் இது போன்றதொரு விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக அமையும். பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்க இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கப் போகிற நாளாக இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருள் நிலையில் 8 மறைந்து ராசிநாதனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சூழல். அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள். 8-9 பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற சூழலில் செய்தொழிலில் லாபத்தன்மைகளில் சில தடுமாற்றங்களும் அனுகூலம் இல்லாத சூழல்களும் இருக்கும். கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த சூழலிலும் பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவது சிறப்பு. லாபஸ்தானமான 11 இடம் அதிக வலிமை பெற்றிருக்கிறதால விருச்சிக ராசியைச் சேர்ந்த ஒரு சில அன்பர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சுக்கரனுடைய காரக விஷயங்களில் செய்தொழில் அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். எந்த நிலையிலும் மேம்பட்ட மாறுபட்ட சூழல்களால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையப்போகிறது. இருப்பினும் 10 பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூர்வீக பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால தகப்பனார் பங்காளி வகை உறவுகளோடு நல்லதொரு சங்கட்டமான சூழல்கள் நிகழலாம். கவனமாக இருங்கள். உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் படிப்பதற்கான சூழல்கள் அமையாது. வழக்கத்தை விட இன்றைய தினம் கல்வி சார்ந்த விஷயங்களில் சங்கட்டமான சூழல்கள் நிலவுகின்ற நாளாக 4 பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. வாகன பயணங்களையும் நிதானம் காப்பது அவசியம். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மனைவி வகை உறவுகளால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசியினருக்கு அமைகிறது. தொழில் பங்குதாரர்கள் நெருங்கிய நண்பர்களாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக பூர்த்தியாகும். ஆன்மீக தொடர்புகளோடு மனம் அமைதி கொள்ளுகின்ற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு தனித்த நிலையில் 6 இடத்தில் அமர்ந்திருப்பதும், கூடுதலாக 10 பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கின்ற செய்தொழிலில் வழக்கத்தை விட லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய நாளாக தனுசு ராசியினருக்கு இன்றைய நாளும் அமைகிறது. கூடுதலாக 10 பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதால புதிய தொழில் நிறுவனங்களை துவங்குவது, பங்குதாரர்களை அதிகரிப்பது, புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைப்பது, செய்தொழிலில் மகிழ்ச்சியும் மேன்மையும் சிறப்புகளையும் அடையக்கூடிய தினமாக தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலும் 3 பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால
கலைத்துறை என்பவர்கள் சினிமா, நாடகம், இலக்கியத்துறை போன்ற அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு பின்னடைவான தன்மைகள் இருக்கும். அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இளைய சகோதர உறவுகளோடு முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது சிறப்பு. உங்களுக்கான தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை குறைவிடுவது போல தோன்றும். பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கூட சரியான நேரத்தில் கிடைப்பதற்கு சில பின்னடைவான அமைப்புகள் இருக்கிறதால் அனுசரித்து போவது நல்லது. ஏழுக்குடைய புதன் எட்டில் மறைந்திருப்பதால் வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களோடு சில முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படலாம். அனுசரணையாக நடப்பது சிறப்பு. கூடுதலாக ஒன்பதாம் பாவகமும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதில் இருக்கின்ற சூரியனை நேரடியாக சனி தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பு மிகப்பெரிய அளவில் தகப்பனாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சில சாதகம் இல்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். கூடுதலாக அரசியல்வாதிகள் அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களிடமிருந்தும் விலகி இருப்பதும் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. எந்த சூழலிலும் எலக்ட்ரிக்கல் பவர், கரண்ட் என்று சொல்லக்கூடிய சூரியனினுடைய காரக விஷயங்களில் சொந்தமாக தொழில் புரிகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்காது. அதி கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக பொறுமை காப்பது இன்றைய தினம் தனுசு ராசிக்கு நல்லதொரு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. போராட நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு இருப்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் தனி புதன் அமர்ந்திருப்பது ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற சூழலில் வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் மூலமாக சில அனுகூலங்கள் உண்டு. கூடுதலாக ஒன்பதாம் பாவகம் அதிக சுப தொடர்புகளை பெற்று விளங்குவதால் பூர்வீக சொத்துக்கள் விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிதாக சொத்து வாங்குவது, புதிதாக வீடு வாகனம் வாங்குவது போன்ற நிகழ்வுகள் சாதகமாகவே அமையப்போகிறது. பொதுவாக மகர ராசியினருக்கு 6 சந்திரனும் செவ்வாயும் இருக்கின்ற சூழலில் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளின் மூலமாக வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக இருக்கும். ஆரோக்கிய நிலை மேம்படும். கடன் தொந்தரவுகள் குறையும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சரியான நேரத்தில் பூர்த்தியாக போகிறது. ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குருவாகப்பட்டவர் குழந்தைகளின் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மிக நிறைவாக உங்களுக்கு இன்றைய தினம் தேடித்தர இருக்கிறார். கூடுதலாக மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு மிக வலிமையான சூழலில் சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதால் உங்களுக்கான தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்படும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கின்றீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உத்தியோக அமைப்பில் இருக்கின்றவர்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள் போன்றோருக்கு அவரவர்களுடைய காரியத்தில் அனுகூலமான தன்மைகள் மிக நிறைவாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆன்மீக தொடர்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் அமைதியை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுக்குள்ள சில சங்கட்டங்கள் இருக்கலாம். 2 இருக்கின்ற சனி சூரியனின் தொடர்பை பெற்றிருக்கிறதால நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது அவசியம். சிறு சிறு மன வருத்தங்கள் குடும்பத்திற்குள் நிகழலாம். பொறுமையாக இருப்பது சிறப்பு. பண வரவு செலவு விஷயங்கள்லையும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கலகலப்பான சூழல் உள்ள நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியினருக்கு ராசிநாதன் சனி ராசியில் சூரியனுடைய தொடர்பை பெற்று அனுகூலமில்லாத சூழலில் சஞ்சரிக்கின்றார். கூடுதலாக ராசி பலவீனம் அடைந்திருக்கின்ற தன்மையில் ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்களான புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதால உத்தியோக அமைப்புகளாகட்டும், செய்தொழிலாகட்டும் வழக்கமான லாபத்தன்மைகளில் குறைபாடுகள் எதுவும் இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ளும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு. திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுவது போன்ற அனைத்து சாதகமான சூழல்களும் நடக்க இருக்கிறது. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கலைத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நடிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும் எதுவாக இருப்பினும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய சூழல்களும் உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மிகச் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கான தன்மைகளும் வலிமையாக இருக்கிறது. 6 இடத்தில் இருக்கின்ற புதன் உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு மிக உயர்ந்ததான ஒரு சூழலை அளிக்கப் போகிறார். ஆராய்ச்சி கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான தன்மைகளும் உண்டு. 8 பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு விளங்குவதால்
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் இலாப சூழல்கள் அதிகரிக்கின்ற தன்மைகள் நிறைவாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் சங்கட்டமான சூழலில் இருக்கும். அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்கள் முரண்படுவார்கள், நிதானத்தோடு நடப்பது சிறப்பு. நெருங்கிய நண்பர்கள் தானே என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக பண உதவி செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுகின்ற விஷயங்களை கூடுமானவரை இன்றைய தினம் கும்பராசியினர் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசியினருக்கு ராசிநாதன் 3 பாவகத்தில் தனித்த நிலையில் அமர்ந்திருப்பது உங்களுக்கான தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு சாதகமான சூழலை காட்டுகிறது. கூடுதலாக 7 பாவகத்தில் சுக்கிரன் கேது தொடர்பு குருவின் பார்வையெல்லாம் வலிமையோடு அமர்ந்திருக்கிறதால் வாழ்க்கை துணைவரால் நல்லதொரு அனுகூலங்கள் உண்டு. மேம்பட்ட தன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். புதிதாக தொழில் நிறுவனங்களை துவங்குவது மற்றும் கூடுதலாக இருக்கின்ற தொழில் நிறுவனங்களை விஸ்தரிப்பு செய்வது போன்ற சாதகமான தன்மைகள் எல்லாம் மீனத்திற்கு இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளின் மூலமாக நல்லதொரு மகிழ்ச்சியும் சாதகமான சூழல்களும் இன்றைய தினம் இருக்கிறது. உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு மேம்பட்ட மிக வலிமையான சூழல்கள் இன்றைய தினம் நிச்சயமாகவே உண்டு. எந்த நிலையிலும் ஆரோக்கிய நலன் சிறப்பாக இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளிடமிருந்து கூடுமானவரை ஒதுங்கி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் ஒருவித சங்கட்டமும் அனுகூலமில்லாத தன்மையும் இருக்கும். 6 பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அறிமுகமில்லாத நபர்கள் வேற்று மத மொழியினும் பேசக்கூடிய அன்பர்களிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். 12 பாவகம் அதிக பாவ தொடர்புகளை பெற்றிருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த வர்த்தகத்தில் லாப சூழல்கள் இருக்காது. நிதானத்தோடு நடந்து கொள்வது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களிலும் தர்ம சங்கட்டமான சூழல்கள் இருக்கலாம். அனுசரித்து போவது மீனத்திற்கு சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் கிரக வலு சிறப்பாக உள்ள நாளாகவே மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.